ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோனா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ்ல வந்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இரண்டாவது பருவத்துல மொத்தம் 3 இயல் பார்க்க போறோம். இயல் 4, 5, 6. சரியா, அது வந்து ஒரு 50 கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கேன். சரி, எவ்வளவு கேள்வி கேட்க முடியுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே. முதல் கேள்வி, ஆலங்குடி சோமு பிறந்த மாவட்டம். சிவகங்கை. ஆலங்குடி சோமு பிறந்த மாவட்டம் எது? சிவகங்கை. அடுத்த கேள்வி, ஐநாவின் முதல் பெண் தலைவர் யார்? ஐநாவின் முதல் பெண் தலைவர். விஜயலட்சுமி பண்டிட். ஓகே, ஐநாவின் முதல் பெண் தலைவர் யாரு? விஜயலட்சுமி பண்டிட். அடுத்தது, இயற்கை தவம் என திருவிக்கா குறிப்பிடும் நூல் எது? இயற்கை தவம் என திருவிக்கா குறிப்பிடும் நூல். சிந்தாமணி. ஓகேங்களா? சரி, இயற்கை தவம் சொல்லக்கூடிய நூல் எது? சிந்தாமணி. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது எது? ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது. கலைக்களஞ்சியம். ஓகேவா? அடுத்த கேள்வி, தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர் யார்? தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர். சுந்தரர். தம்பிரான் தோழர் அழைக்கப்பட்டவர் சுந்தரர். அடுத்து, வீணையில் எத்தனை நரம்புகள் உள்ளன? வீணையில் எத்தனை நரம்புகள் உள்ளன? ஏழு நரம்புகள். சரிங்களா, ஏழு சுவரங்கள் மாதிரி ஏழு நரம்புகள். தகடூர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தர்மபுரி. ஓகேவா? அடுத்த கேள்வி, முட்டாது என்பதன் பொருள் என்ன? முட்டாது. கட்டுப்பாடின்றி. முட்டாது என்பதன் பொருள் என்ன? கட்டுப்பாடின்றி. அடுத்த கேள்வி, சேரர் சூடிக்கொள்ளக்கூடிய பூ எது? சேரர்கள் சூடிக்கொள்ளும் பூ. பனம்பு. ஓகேங்களா, பனம்பு. அடுத்து, தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் ஊர். தமிழ்நாட்டின் ஹாலந்து. திண்டுக்கல். சரியா, திண்டுக்கல் வந்து அவ்வாறு அழைப்பதற்கான காரணம் என்ன? திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைப்பதற்கான காரணம். மலர் உற்பத்தி. ஓகேனது, மலர் உற்பத்தி. அடுத்தது, அன்புருணை என அழைக்கப்படும் நதி. அன்புருணை அல்லது அன்புருணை என அழைக்கப்படும் நதி. அமராவதி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, காலம் உடன் வரும் என்ற சிறுகதை எழுதியவர் யார்? காலம் உடன் வரும் என்ற சிறுகதை எழுதியவர். ஆன்சர், கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன். என்ன ஆன்சர்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன். அடுத்து, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என குறிப்பிடும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு இவர் இடம்பெறும் நூல்.
தொல்காப்பியம், ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்தது கொங்குமண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர், கொங்குமண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர். கார்மேக கவிஞர். ஓகே, அடுத்தது யானர் என்பதன் பொருள் என்ன? யானர் யானை என்பதன் பொருள் புது வருவாய். அடுத்தது சுந்தரின் பாடல்கள் 12 திருமுறைகள் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்படுகிறது? சுந்தரரின் பாடல்கள் 12 திருமுறைகள் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஏழாம் திருமுறை. ஓகேலா. அடுத்தது கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. நூத்தி ஐம்பது பாடல்கள், கனித்தொகையில் உள்ள பாடல் எண்ணிக்கை 150 பாடல்கள். அடுத்தது ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், இவரிடம் பெற்ற நூல். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், இவ்வரி இடம்பெற்ற நூல். கலித்தொகை. ஓகேலாம். கைவினை பொருட்கள் செய்ய உகந்த மூங்கில் வகை எது? கைவினை பொருட்கள் செய்ய உகந்த மூங்கில் வகை. மொத்தம் 3 வகையான மூங்கில் இருக்கா, அதில் கைவினை பொருட்கள் செய்ய உகந்த மூங்கில் எது? கூட்டு மூங்கில், ஆன்சர் கூட்டு மூங்கில். அடுத்தது கொம்பு என்பது எந்த வகை இசைக்கருவி? கொம்பு என்பது எந்த வகை? தோல் வகையா, நரம்பு வகையா, காற்று வகையா, கஞ்சரக்கவியா? காற்று கருவி. சரிங்களா, அது காற்று கருவி. அடுத்த கேள்வி, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான். திருப்பாவை, ஆன்சர் அது திருப்பாவை. அடுத்த கேள்வி, 21 நரம்புகளை கொண்ட யாழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 21 நரம்புகளை கொண்ட யாழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பேரியாழ். ஓகேலாம். 21 நரம்பு கொண்ட யாழ் என்னது? பேரியாழ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து தகடூர் யாத்திரை எந்த மன்னர்களை பற்றி சிறப்பித்து கூறுகிறது? தகடூர் யாத்திரை எந்த மன்னர்களை பற்றி சிறப்பித்து கூறுகிறது? சேர மன்னன். ஓகேலா, என்னது ஆன்சர் சேர மன்னன். ஓகேவா. அடுத்த கேள்வி, பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார்? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன். யாரு? ஆ கௌரன். அடுத்தது கடல் கொள்ளையர்களின் பெயர் என்ன? கடற்கொள்ளையர்களின் பெயர் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கடம்பர். கடற்கொலை எவ்வாறு அழைச்சாங்க? கடம்பர் அழைச்சாங்க. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம்,
கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். ஆன்சர் நீலகிரி மலை. ஓகேனா அடுத்தது, இந்தியாவிலேயே ஜவ்வரிசி உற்பத்தி செய்வதில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் எது? இந்தியாவிலேயே ஜவ்வரிசி உற்பத்தியில முதலிடம் வைக்கும் மாவட்டம். சேலம். ஓகே, என்ன ஆன்சர்? சேலம். அடுத்தது, இந்தியாவிலே முதல் ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா, ரெடிமேட் பார்க். திருப்பூர். ஓகே, ஆன்சர் என்னது? திருப்பூர். அடுத்தது, உப்பு கடலை குடிக்கும் பூனை என்ற நூலின் ஆசிரியர். உப்பு கடலை குடிக்கும் பூனை. சிவகுமார். ஆன்சர் அது சிவகுமார். அடுத்தது, தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது? தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது? ஈரோடு. தமிழகத்தில் மஞ்சள் சந்தை நடைபெறுகிறது, ஈரோடு. அடுத்தது, மூவேந்தர்களில் முதன்மையானவர் யார்? மூவேந்தர்களில் முதன்மையானவர் அல்லது பழமையானவர். சேரர். ஓகே, அதான் நம்ம சொல்றோம், சேர சோழ பாண்டியன் சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சுங்குடி சேலைக்கு புகழ்பெற்ற ஊர். சுங்குடி சேலைக்கு புகழ்பெற்ற ஊர். சின்னாலப்பட்டி. சுங்குடி சேலைக்கு புகழ்பெற்ற ஊர்னது சின்னாலப்பட்டி. அடுத்த கேள்வி, தாய்மொழி வழியாக கல்வி பெறுதல் சிறப்பு என கூறியவர் யார்? தாய்மொழி வழியாக கல்வி பெறுவது சிறப்பு என கூறியவர். திருவிக்கா. அடுத்தது, திருவிக்கா குறிப்பிடும் இயற்கை ஓவியம் என குறிப்பிடும் நூல் எது? திருவிக்கா இயற்கை ஓவியம் என்று குறிப்பிடும் நூல் எது? இயற்கை தவிர ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ இயற்கை ஓவியம். இயற்கை என்னது? பத்து பாட்டு. ஓகேவா, பத்து பாட்டு. அடுத்த கேள்வி, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிக்கு சொந்தக்காரர். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிக்கு சொந்தக்காரர். ஆலங்குடி சோமு. ஓகேலாம், யாரு? ஆலங்குடி சோமு தான் அந்த வரிக்கு சொந்தக்காரர். அடுத்தது, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை எவ்வாறு அழைப்பர்? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை எவ்வாறு அழைப்பர்? வேற்றுமை. ஓகேங்களா. அடுத்தது, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் அல்லது நூலின் ஆசிரியர். குப்புசாமி. யாரு? குப்புசாமி. அடுத்த கேள்வி, கனகச்சுனை என்பதன் பொருள் என்ன? கனகச்சுனை என்பதன் பொருள். ஆன்சர், பொன் வண்ண நீர்நிலை. நான் வரும் பொன் வண்ண நீர்நிலை.
அடுத்தது தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி. ஓகேனா தேவாரத்தை தொகுத்தவர் யார்? நம்பி ஆண்டார் நம்பி. அடுத்து பத்து பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழில் பத்து பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதிகம். ஓகே, பத்து பாடல்கள் சொன்னது பதிகம். அதே நூறு பாடல்னா சதகம். ஞாபகம் வச்சு. ஓகேவா, அடுத்த கேள்வி. உட்கார்ந்து உண்ணுவதற்கு நாம் பயன்படுத்தும் பாயின் வகை என்ன? உட்கார்ந்து உண்ணுவதற்கு நாம் பயன்படுத்தும் பாயின் வகை. பந்திப்பாய். ஆன்சர் பந்திப்பாய். ஓகேவா, அடுத்தது தென்னிந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் எது? முட்டை உற்பத்தியில நாமக்கல். ஓகே, எனது முட்டை உற்பத்தியில முதன்மை நோக்கிய மாவட்டம் நாமக்கல். ஓகேவா, அடுத்த கேள்வி. குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம், குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம் சிவகாசி. குட்டி ஜப்பான் அழைக்கப்படும் இது சிவகாசி. அடுத்த கேள்வி. திருவிக்கா இயற்கை அன்பு என குறிப்பிடும் நூல் எது? திருவிக்கா இயற்கை அன்பு என குறிப்பிடும் நூல் பெரிய புராணம். ஓகேவா, அடுத்த கேள்வி. குப்புசாமி, குப்புசாமி தலைமை ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி எது? எந்த வகை பள்ளியில தலைமை ஆசிரியர் பணியாற்றினார்? உயர்நிலை பள்ளியா, நடுநிலை பள்ளியா, துவக்க பள்ளியா? தொடக்கப்பள்ளி. சரிங்களா, தொடக்கப்பள்ளி தான் என்ன பண்ணாரு? குப்புசாமி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அடுத்த கேள்வி. வேற்றுமையின் வகைகள் மொத்தம் எத்தனை? வேற்றுமையின் வகைகள் மொத்தம் எத்தனை? வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும். சரியா, அடுத்த கேள்வி. பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் என்ன? பானை செய்யத்து பயன்படுத்துவாங்க அந்த சக்கரத்தோட பேர். திருவை. ஓகேவா, பானையை செய்யும் சக்கரத்தோட பேர் என்னது? திருவை. அடுத்தது குழலில் மொத்தம் எத்தனை துளைகள் இருக்கும்? அந்த புல்லாங்குன்னு சொல்றதுல அதில் மொத்தம் எத்தனை துளைகள் இருக்கும்? ஏழு துளைகள். நம்ம ஆல்ரெடி வந்து வீணைக்கும் ஏழு நரம்புகள் பார்த்தோம், இங்கு ஏழு துளைகள் பார்க்குறோம். சரியா, அடுத்தது பானன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? பானன் சூடான் பாணி பாடினி அணியால் இப்பாடல் வரி இடம்பெறும் நூல். புறநானூறு. ஓகேவா, அடுத்தது இசை எத்தனை சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியது? இசை எத்தனை சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியது? ஒன்பது சுவை. ஓகேங்களா, அடுத்தது பரம்பின் தாவரவியல் பெயர் என்ன? பரம்பு இருக்குல்ல அது ஒரு வகை, அந்த பரம்போட தாவரவியல் பெயர் என்ன?
கலாமஸ் ரோட்டாங். ஓகே, அது கலாமஸ் ரோட்டாங். அடுத்தது குடமுழாவில் வரும் ஓசை எவர் அழைப்பர். குடமுழாவில் வரும் ஓசை எவர் அழைப்பர். பஞ்சமகா சப்தம். ஓகேனது பஞ்சமகா சப்தம். அடுத்தது பரிவாதினி எனும் வீணை மகேந்திரவர்மன் வாசித்தா கூறுகிறது. அந்த மகேந்திரவர்மன் எந்த மரபை சார்ந்தவர்? பரிவாதினி எனும் வீணையை வாசித்த மன்னனான மகேந்திரவர்மன் எந்த மரபை சார்ந்தவர் அல்லது எந்த வம்சம்? பல்லவ வம்சம். ஓகே, அடுத்த கேள்வி பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க எதை பயன்படுத்தினர்? எந்த இசைக்கருவியை பயன்படுத்துகிறாங்க? பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிப்பதற்கு எந்த இசைக்கருவியை பயன்படுத்துகிறாங்க? கோட்பறை. என்னது? கோட்பறை. அடுத்தது தமிழகத்தை சேர சோழர் பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல் நூல்கள் யாவை? மொத்தம் ரெண்டு நூல் சொல்லியிருக்கு, அதை சொல்லுங்க பார்க்கலாம். தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள். தொல்காப்பியம் சங்க இலக்கியம். தொல்காப்பியமும் சங்க இலக்கியம் தான். அடுத்தது முலாம் பூசும் தொழில் அதிக அளவில் நடைபெறும் மாவட்டம் எது? முலாம் பூசும் தொழில் அதிக அளவில் நடைபெறும் மாவட்டம். சேலம். ஓகே, முலாம் பூசும் தொழில் அதிக அளவில் நடைபெறும் மாவட்டம் வந்து சேலம். அடுத்த கேள்வி ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படக்கூடிய ஏற்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அதுவும் சேலம் தான். ஓகேவா, அடுத்தது பேருந்து கட்டுமான தொழில் சிறந்த நகரமாக விளங்குகிறது. பேருந்து கட்டுமான தொழில். பேருந்து கட்டுமான தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய நகரம் கரூர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்த இரண்டு கூறுகள் எது? பழந்தமிழரின் வாழ்வோடு பின்னி பிணைந்த இரண்டு கூறுகள். உழவு நெசவு. சரிங்களா, என்ன ஆன்சர்? உழவு நெசவு. அடுத்த கேள்வி இயற்கை இன்பக்கலம் என திருவிக்கா கூறும் நிலது. இயற்கை இன்பக்கலம் என திருவிக்கா குறிப்பிடும் நூல். கலித்தொகை. ஓகேவா, அடுத்த கேள்வி தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ என கூறியவர் யார்? தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ என கூறியவர் யார்? திருவிக்கா. ஓகேவா, அடுத்த கேள்வி நீங்கள் ஒப்ப எல்லை ஏது ஆகிய பொருள்கள் வரக்கூடிய வினை
சரி, வேற்றுமை தொகை என்ன? நீங்கள் ஒப்ப எல்லை ஏது ஆகிய பொருள்கள் வரக்கூடிய வேற்றுமை தொகையின் வகை. ஐந்தாம் வேற்றுமை தொகை. ஓகே, ஆன்சர் வந்து ஐந்தாம் வேற்றுமை தொகை. அடுத்தது, திருத்தொண்டர் தொகை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் தொகை எழுதியவர் ஆன்சர் வரும் சுந்தரர். ஓகே, அதான் ஆன்சர். அடுத்தது, பழவை என்பதன் பொருள் என்ன? பழவை, பழவை என்பதன் பொருள் என்ன? முதிர்ந்த மூங்கில். பழவை என்னது? முதிர்ந்த மூங்கில், மூங்கில். அடுத்தது, உட்கார்ந்து உண்ண நம்ம பயன்படுத்திய பாய் வந்து பந்தி பாய் பார்த்துட்டோம். அடுத்தது, தண்டுடுக்கை தாளந்தக்கை என்ற வரியை இயற்றியவர் யார்? தண்டுடுக்கை தாளந்தத்தை தாளந்தக்கை என்ற வரியை இயற்றியவர். இது இசைக்கருவி சம்பந்தமான ஒரு வார்த்தை. திருஞான சம்பந்தர். ஓகே, தண்டுடுக்கை தாளந்தக்கை வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், அவருடைய கூட்டு தான் அது. ஓகேவா? அடுத்த கேள்வி, மத்தளம் என்பதை மத்து குடல் தளம் என்று கூறியவர் யார்? அவ்வாறு பிரித்தா பெயர் வைத்தவர். அடியார்க்கு நல்லார். அடுத்தது, 36 வகையான முரசுகள் இருந்ததாக கூறும் நூல் எது? 36 வகையான முரசுகள் இருந்ததாக கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். 36 வகையான முரசுகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது? சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, தொகை நிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? தொகை நிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். தொகை நிலைத்தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். ஓகேவா? அடுத்த கேள்வி, நைட்டிங் என்பதன் பொருள் என்ன? நைட்டிங் என்பதன் பொருள், பின்னுதல். ஓகேவா? நைட்டிங் அது பின்னுதல். ஓகேவா? அடுத்த கேள்வி, வஞ்சி மாநகரம் என அழைக்கப்பட்ட நகரம் எது? வஞ்சி மாநகரம் என அழைக்கப்பட்ட நகரம், கரூர். சரிங்களா? ஆன்சர் அது கரூர். அடுத்த கேள்வி, ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன். அடுத்தது, சகோடையாள் எத்தனை நரம்புகளை கொண்டது? சகோடையாள் எத்தனை நரம்புகளை கொண்டது? எத்தனை? 14 நரம்புகளை கொண்டது. சகோடையாள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 14 நரம்புகளை கொண்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது, குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடிய பாயின் வகை என்ன? குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடிய பாயின் வகை என்ன? தடுக்குப்பாய். ஓகேவா? என்ன பாய்? தடுக்குப்பாய். அடுத்தது, இயற்கை வாழ்வில்லம் என திருவிக்கா குறிப்பிடும் நூல் எது? இயற்கை வாழ்வில்லம் என திருவிக்கா குறிப்பிடும் நூல்,
திருக்குறள் ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த லைவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 கேள்வி கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பாக 50 கேள்வி மேலே கேட்டிருப்போம் சரியா. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பயனில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு வாட்டி லைவை முடிச்சுட்டு இருக்கும் ஒரு வாட்டி கிளான்ஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்த லைவில் நம்ம வந்து புதுசான ஒரு தலைப்புடன் சந்திக்கலாம். தேங்க்யூ.